சொல்ல போகிற செய்தி கொஞ்சம் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இதை விவாத பொருளாகவும் ஆக்க வேண்டாம். ஆனால் இது ஒரு வரலாற்று பதிவு. வள்ளலார் தற்கொலை செய்து கொண்டார். வள்ளலார் இறந்து 15 நாட்கள் கழித்து மாவட்ட ஆட்சியர் வந்து அங்கே திறந்து பார்க்கும் போது உடல் அழுகி இருந்தது, கட்டெரும்பு மொய்த்திருந்தது. பார்த்து அதிகாரிகள்லாம் உடனே கற்பூரம் சந்தனம் இதெல்லாம் போட்டு மூடி சாத்தி விட்டு போய்விட்டார்கள் என்று அந்த பதிவு. அது எதில் இருந்து எடுக்கிறாங்கன்னா தின வர்த்தமானி என்கிற இதழில் இருந்து எடுத்து தத்து. சரி சரிங்க தோழர், சரி சரிங்க சரிங்க. ஒன்றும் இது இல்லை இல்லைங்க. சரி சரி ஆமாம் ஆமாம் ஆ சரி சரி வள்ளலார் தமிழ் தேசியத்தின் தந்தை. அவர்தான் தமிழ் தேசியத்தை முதல் முதலாக உயர்த்தி பிடித்தவர். அன்றைக்கு வாழ்ந்த சங்கராச்சாரியவர்கள் வள்ளலாரை அணுகி உலக மொழிகள் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்ன போது வள்ளலாருக்கு கோபம் வந்தது. தாய் மட்டும் இருந்தால் பிள்ளை பெற முடியாது, தந்தை மொழி தமிழ் என்று அந்த சங்கராச்சாரிய முகத்தில் எதிரே வேகமாக பேசினார். நடேச குருக்கள் ஆறுமுக நாவலரை சட்டை பிடித்து இழுத்து வந்து நான் இவரை அடிக்கப் போகிறேன், எனக்கு உதவியாக அடிப்பதற்கு சிலர் முன் வாருங்கள் வெளிப்படையா பேசுறார். பேச உடனே ஒரு 5-6 தீட்சிதர்கள் அடிக்க வராங்க. ஆறுமுக நாவலர் போட்ட வழக்கு 6 பேர் எதிரிகளாக சேர்க்கப்பட்டார்கள். முதல் எதிரி தீட்சிதருடைய தலைவர் நடேச தீட்சிதர். இப்ப என்னன்னா தீட்சிதர்கள் தான் ஆறுமுக நாவலரை அடிக்க சொன்னார்கள் என்ற செய்தி எங்குமே இல்லை. அப்படி ஒரு செய்தி இல்லாமல் தீட்சிதர்கள் திசை திருப்பி விட்டார்கள். பார்ப்பனருடைய வேலை தமிழர்களை சண்டை மூட்டி விடுவது. அதை கன கச்சிதமாக சிதம்பரத்தை தீட்சிதர்கள் செய்திருப்பதை நாம் வரலாற்றில் அறிந்து கொள்ள முடிகிறது. தோல் வருணம்னு வள்ளலார் சொல்றாரு. தோல் வருணம் என்பதை பத்தி மனுநீதியிலே சொல்லி இருக்கிறது. பார்ப்பனருக்கு வெள்ளை வண்ணம், சத்திரியர்களுக்கு சிவப்பு வண்ணம், வைசியர்களுக்கு மஞ்சள் வண்ணம், சூத்திரர்களுக்கு கருப்பு வண்ணம். நாம் சூத்திரன் என்கிற நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக தான் வள்ளலார் நால் வருணத்தையும் தோல் வருணத்தையும் கண்டித்திருக்கிறார். பெரியார் அவர்கள் வள்ளலாருடைய பாடல்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு குடியரசு 1925 தொடங்கப்பட்டது. அது முதலே பல வள்ளலார் பாடல்களை வெளியிட்டு வந்தார். அதை எல்லாம் தொகுத்து 1928 ராமலிங்க சாமி பாடல் திரட்டுன்னு ரெண்டனா விலையில வெளியிட்டார் பெரியார். வள்ளலாரின் 200-ஆம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி வள்ளுவ நெறியில் வள்ளலாரை அறிவோம் என்கிற இந்த நிகழ்வில் வள்ளலார் அவர்களை பற்றி ஒரு தொகுப்பு நூலை இங்கே வெளியிட வந்திருக்கிறார்கள் அடிகளார் அவர்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தோழர் பொழிலன் அவர்களே, இங்கே இந்த நிகழ்வில் ஒரு மாறுதலை நீங்கள் பார்க்க முடியும். இறை மறுப்பாளர்களாகிய நாங்கள் இறை உணர்வுள்ள அடிகளாரும் ஒன்றாக இணைந்து வள்ளலாருக்கு ஒரு விழாவை எடுக்கிறோம். அதுதான் சிறப்பு. ஏனென்றால் வள்ளலார் தமிழ் தேசியத்தின் தந்தை. அவர்தான் தமிழ் தேசியத்தை முதல் முதலாக உயர்த்தி பிடித்தவர். ஒரு கட்டத்தில் அன்றைக்கு வாழ்ந்த சங்கராச்சாரியவர்கள் வள்ளலாரை அணுகி உலக மொழிகள் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்ன போது வள்ளலாருக்கு கோபம் வந்தது. தாய் மட்டும் இருந்தால் பிள்ளை பெற முடியாது, தந்தை மொழி தமிழ் என்று அந்த சங்கராச்சாரிய முகத்தில் எதிரே வேகமாக பேசினார். அந்த அளவுக்கு தமிழின் மீது பற்று கொண்டவர். அதனால்தான் வள்ளலார் அவர்களை நாம் எல்லாம் தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்கள் அனைவரும் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே தான் இன்றைக்கு பலர் இங்கு இறைமறுப்பு, எனக்கு முன்னால் பேசிய கணக்குறிஞ்சி அவர்கள் இறைமறுப்பாளர், பேராசிரியர் ஜெயராமன், பொழிலன் அவர்கள், நான் காஞ்சியமரன் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் வள்ளலாரை வெறும் இறைப்பற்றாளராக மட்டும் நாம் பார்க்காமல் அவருடைய அறநெறி, அவருடைய பண்பு, அவருடைய ஒழுக்க நெறி, அவர் போதித்த போதனைகள் இவற்றையெல்லாம் வைத்து தான் அவரை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வள்ளலார் அவர்களுடைய அந்த 6 திருமுறைகளை பற்றியும் நாம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அவர் தொடக்கத்திலிருந்து நல்ல சைவ பற்றாளராக இருந்தார். அதனால் அவருடைய தொடக்க கால 5 திருமுறைகள் சைவம் சமயம் சார்ந்த பாடல்களாக தான் இருந்தன. சென்னையிலிருந்து பாடியதும் சரி, இங்கே கந்தக்கோட்டத்தில் நிறைய சொற்பொழிவுகளை ஆற்றினார், பாடல்களை ஏற்றினார். அவர் வடலூருக்கு சென்ற பிறகு கடைசி இறுதி காலத்தில் மட்டும்தான் சைவத்தை மறுத்தார். மறுத்து பாடல்களை எழுதியிருக்கிறார். சமயத்தை, சைவ சமயத்தையும் மறுத்து பாடல்களை எழுதியிருக்கிறார்.
அதனால்தான் வள்ளலாருடைய பாடல்களை தொகுத்த நம்முடைய தொழுவூரார் வேலாயுதம் அவர்களும் இருக்கும் ரத்தன முதலியார் அவர்கள் தான் 1860 வள்ளலாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய பாடல்களை எல்லாம் தொகுப்பாக கொண்டு நாங்கள் வெளிவர ஆசைப்படுகிறோம், நீங்கள் அவற்றை அனுப்பி வைக்க வேண்டும் என்று. வள்ளலாருக்கு அதில் விருப்பம் இல்லை. 5 ஆண்டுகள் வள்ளலார் அவருக்கு அனுப்பவில்லை பாடல்களை. 1860 முதல் கடிதம் எழுதப்பட்டது. அந்த அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை நான் அது அப்படின்னு வள்ளலார் விருப்பம் காட்டல. அதில் கடைசியாக 1865 அந்த நாள் கூட நான் குறித்து வச்சிருக்கிறேன். அவர் வந்து 1865 நீங்கள் வந்து இந்த பாடல்களை வந்து எனக்கு அனுப்பலைன்னா இனிமேல் நான் ஒருவேளை மட்டுமே உணவு உண்பேன் என்று இருக்கும் ரத்தின முதலியார் வள்ளலாருக்கு கடிதம் எழுதுகிறார். அதை பார்த்தவுடன் வள்ளலாருக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயோ அப்படியா, 2 திங்களில் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் வரை நானும் ஒருவேளை மட்டும்தான் உண்பேன் என்று வள்ளலார் அவருக்கு மடல் எழுதினார். இதெல்லாம் மடலில் இருக்குது, வள்ளலாருடைய மடலில் இருக்குது. விருப்பம் இல்லாமல் இருந்தார், ஆனாலும் தொண்டர்கள் வந்து ஆசைப்படுகிறார்கள், இதெல்லாம் இந்த பாடல்லாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் சரி அனுப்பி வச்சிடறேன்னு அனுப்பி வைத்து விட்டார். இந்த தொழுவூரார் அவரும் இருக்கும் இவரும்னா சேர்ந்து அதை செய்கிறாங்க. கூட சிலர் அவருக்கு உதவியாக இருந்தார்கள். 1867 4 தொகுதிகள் ஒரே நூலாக வெளிவந்தன. முதலாக அதுக்கு முன்னாடி வேறு சிலர் சிறு நூல்களாக வெளியிட்டார்கள் வள்ளலாருடைய நூல்களை. இதுதான் பெரும் தொகுப்பாக 4 திருமுறைகள் 1867 திரு அருட்பா. அதில் கூட அதை வெளியிடும்போது அவர் கடைசியாக கேட்குறார், அச்சு கொடுக்கும்போது 11/3 இவர் சொல்கிறாரு, உங்களை ராமலிங்க சாமிகள் என்று போடலாமா? இல்லை இல்லை, வள்ளலார் மடல் எழுதுகிறார், சாமி என்று என்னை தயவு செய்து எங்கும் குறிப்பிட வேண்டாம். வள்ளலார் அவருக்கு எழுதியிருக்கிறார். அதனால் அந்த அருட்பா முதல் போடும்போது அவங்க சாமின்னு போடல. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அருட்பிரகாச வள்ளலார் பாடிய அப்படின்னு போடும்போது அதை கொண்டாந்து காட்டுறாங்க. காட்டின உடனே வள்ளலார் கோபம் வந்துச்சு, உங்களை யார் அருட்பிரகாச வள்ளலார்னு போட சொன்னது அப்படின்னு கோபித்து கொள்ளுகிறார். அதட்டி கேட்டு இருக்கிறார் என்று ஊரநடிகளார் பதிவு செய்திருக்கிறார். இப்படி வள்ளலாருக்கு தன்னை ஒரு கடவுளுக்கு நிகரானவராகவோ, கடவுளின் தூதுவராகவோ, தன்னை ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நெறியாளனாகவோ காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அவர். அதற்கெல்லாம் சாமி என்று சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு அந்த ஆர்வம் இல்லை. அப்படியெல்லாம் என்னை புகழ், என்னை ஏன் உயர்த்துகிறீர்கள், என்னை ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று கோபித்து கொள்ளுகிறார். இந்த 4 திருமுறைகள் வெளிவந்த பிறகு 1867 5ஆம் திருமுறை வர்றதுக்கு பல ஆண்டுகள், 1800 வள்ளலார் மறைந்த பிறகுதான் 5ஆம் திருமுறை வெளிவருகிறது. 1880 5ஆம் திருமுறை வெளிவருகிறது. இந்த 5 திருமுறைகள் சைவ சமயம் சார்ந்தவை. எனவே தொழுவூரார் வேலாயுதனார் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். சாதாரண ஆள் இல்லை, பன்மொழி அறிஞர், சைவ நெறி பற்றாளர். வள்ளலார் அவர்கள் இவரை தான் அங்கங்கே திருக்குறள் வகுப்பு எடுக்க சொன்னார். எல்லா இடங்களிலும் தமிழகத்தில் பல ஊர்களுக்கு சென்று திருக்குறள் வகுப்பை நடத்த வேண்டும் என்று தொழுவூராருக்கு தான் வள்ளலார் கட்டளையிட்டார். ஆக இவர் சைவ நெறியினர். அதனால் என்னாச்சுன்னா இந்த குழு வள்ளலார் நூலை தொகுத்த இந்த 3 பேர் குழுவினர் இருக்கும். நம்ம அப்புறம் அதில் சில பேர் சேர்ந்து கொள்கிறார்கள். புதுவை வேலு முதலியார், சிவநாதபுரம் செல்வராய முதலியார், தொழுவூரார், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த 4 தொகுதி பிறகு 5ஆவது திருமுறை வரை தொகுத்தார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த 5 திருமுறைகளை தொகுத்தவர்கள் அதோடு நிறுத்திவிட்டார்கள். 6ஆம் திருமுறை வெளியிட இவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் சமூக, அதாவது சமய சைவ சமயம் சார்ந்த பற்றாளர்கள். எனவே இவர்களுக்கு இதை 6ஆம் திருமுறையை வெளியிட விருப்பம் இல்லை. ஒரு 5 ஆண்டு அப்படியே கிடப்பில் இருந்தது. 5 திருமுறைகள், 5ஆம் திருமுறை 1880 வெளிவந்தது,
அதன் பிறகு ஆறாம் திருமுறையை வெளிக்கொண்டு வர அவர்கள் அக்கறை காட்டவில்லை. நம்முடைய தோழர் ப. சரவணன், என்னுடைய இனிய நண்பர், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் உதவி இயக்குநராக இப்பொழுது பணியாற்றுகிறார். அவர் அருட்பா மருட்பா கண்டன திரட்டு என்று 1190 பக்கங்களில் மிகப்பெரிய நூலை தொகுத்திருக்கிறார். வள்ளலார் காலத்திலிருந்து நடைபெற்ற வள்ளலார் பாடலுக்கு ஆதரவான கருத்துகளும் எதிரான கருத்துகளும் தொகுத்து மிகப்பெரிய நூலாக வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது காலச்சுவடு பதிப்பாக மறுபதிப்பு இந்த ஆண்டு அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. ஏறத்தாழ் 1190 பக்கம். அதில் வள்ளலார் அவர்களை பற்றி பல செய்திகள், அவருக்கு எதிராக என்னென்ன சதிகள் நடந்தன என்பதையெல்லாம் மிக துளக்கமாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஆறாம் திருமுறை இந்த குழு வெளியிட விரும்பலை. யார் தொழுகிறார், 5 திருமுறைகளை வெளியிட்ட குழு அதோடு நிறுத்திட்டாங்க. 5 ஏன்னா இதில் சைவ சமயத்துக்கு எதிரான கருத்துக்கள், எதிரானா அதுக்கு மாற்றா இவர் எல்லா சமயத்தையும் விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. அதனால் அதை அவங்க வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராதுனால வேலூர் பத்மநாப முதலியார், பெங்களூர் ராகவலு நாயக்கர் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து 1885 ஆறாம் திருமுறையை கொண்டு வரு வெளியிடுகிறார்கள். ஆறாம் திருமுறை 1885 வெளிவந்தது. அந்த பத்மநாப முதலியார் யாருன்னா, தந்தை பெரியார் அவர்களை வேலூருக்கு முதல் முதலாக அழைத்து 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கியவுடன் பார்ப்பனரல்லாதார் இளைஞர் மாநாட்டை வேலூர் நடத்தியவர்தான் ஆறாம் திருமுறையை 1885 வெளியே கொண்டு வந்தார். அப்போ இந்த சமய மறுப்பாளர் பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் தான் ஆறாம் திருமுறையை வெளியே கொண்டு வந்தார் என்ற கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல பெரியார் அவர்கள் வள்ளலாருடைய பாடல்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு, பெரியார் தொடக்கத்தில் நாத்திகர் கிடையாது, படிப்படியாக பின்னாடி தான், தொடக்கத்தில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பது தான் பெரியாரின் கொள்கை. அதற்கு இடையூறாக இந்து சாஸ்திரங்கள் இருப்பதால் அதை எதிர்த்தார். அது சாஸ்திரங்களை எது தாங்கி பிடிக்கிறது என்பதால் மதத்தை எதிர்த்தார். ஆகவே பெரியாருக்கு அடிப்படையில் மனித நேயம்தான். ஆகவே வள்ளலாருடைய பாடலை குடியரசு ஏடு 2/5/1925 தொடங்கப்பட்டது. அது முதலே பல வள்ளலார் பாடல்களை வெளியிட்டு வந்தார். அதையெல்லாம் தொகுத்து 1928 ராமலிங்க சாமி பாடல் திரட்டுன்னு 2 விலையில் வெளியிட்டார் பெரியார். குடியரசு ஏட்டை நான் கையில் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு விளம்பரம் போட்டு பெரியார் ஒவ்வொரு கூட்டங்கள் நடைபெறும் போதும் இந்த புத்தகங்களை கொண்டு சென்று விற்றார். ராமலிங்க சாமிகள் பாடல் திரட்டு 2 விலையில் 1928 பெரியார் வெளியிட்டு பரப்பினார். வள்ளலாரை போற்றினார். பின்னால் பெரியார் வடலூர் கூட்டத்திற்கு சென்றார். அங்கிருந்த திராவிடர் கழக தோழர்கள் இங்கே வள்ளலாருடைய அந்த தவச்சாலைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்றார்கள். அங்கே புலால் உண்பவர்கள் உள்ளே வரக்கூடாது என்ற பலகையை பார்த்தவுடன், இல்லை, நான் வரவில்லை, வள்ளலாரை மதிக்கிறேன், நான் இப்படியே திரும்பி செல்கிறேன் என்று உள்ளே செல்லாமல் திரும்பி வந்தவர் பெரியார். பெரியார் இறைமறுப்பாளராக இருந்தாலும் பல பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளிலும் கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் இறைவணக்க பாடல் ஒளிபரப்பும் போது எழுந்து நிற்பார், அதற்குரிய மரியாதை கொடுப்பார். அதுதான் ஒரு தன்மை, தனித்தன்மை, பெரியாருடைய தனித்தன்மை. அதே போல் இப்போ அருட்பா மருட்பா, இதை நம்ம பல பேருக்கு என்னென்னா, வள்ளலாருக்கும் ஆறுமுக நாவலருக்கும் மட்டும்தான் சண்டை. இவங்க ரெண்டு பேர் தான் எதிரெதிராக மோதி கொண்டார்கள், வழக்கு தொடுத்தார்கள். நாம் படிக்கிறதெல்லாம் என்னென்னா, நீதிபதி வந்தவுடனே நீதிபதியை வள்ளலார் உள்ளே நுழையும்போது நீதிபதியே எழுந்து நின்றார், ஆறுமுக நாவலரும் எழுந்து நின்றார். அவரை இவ்வளவு மதிக்கிற நீங்கள் ஏன் எதிர்த்து வழக்காட வேண்டும், ஆகவே தள்ளுபடி செய்துவிட்டேன் என்று கூறினார் என்று தான் நாம் இத்தனை ஆண்டுகளாக படித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த சரவணன், சரவணனோட அவருடைய நூலிலே ஒரு செய்தி, அருட்பா மருட்பா பற்றிய செய்தி இருக்கிறது. என்னென்னா, வள்ளலாரும் அதாவது நாவலர் ஆறுமுக நாவலரும் வள்ளலாரும் சிதம்பரம் தீட்சிதருடைய செயல்களை கண்டிக்கிறார்கள். ரெண்டு பேருமே கண்டித்திருக்கிறார்கள், கண்டன கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள், தீட்சிதர்கள் செய்திருக்கிற ஒழுக்கக்கேடுகளை கண்டித்திருக்கிறார்கள்.
நீங்கள் செய்யறதெல்லாம் நியாயம் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும். அப்போ வள்ளலாருடைய பாட்டை இது அருட்பா அல்ல, அருட்பான்ற பேரில் வெளியே வருது, அருட்பா இல்லை என்று ஆறுமுக நாவலர் சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் கருத்து முரண் வந்த உடனே தீட்சிதர்கள் வள்ளலாரை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஆறுமுக நாவலரை எதிர்ப்பதற்காக. ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்தணும், ரெண்டு பேருமே வாங்கன்ட்டு சிதம்பரம் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, அந்த பொன்னம்மன் மேடைக்கே அழைக்கிறார்கள். அங்கே கூட்டம் நடைபெறுகிறது. இதெல்லாம் வரலாற்று செய்தி பதிவுகள் இருக்கின்றன. அந்த கூட்டத்தில் வள்ளலார் ரெண்டே வார்த்தை தான் சொன்னார் ஆறுமுக நாவலருக்கு எதிராக. ஆறுமுக நாவலரும் வந்திருக்கிறார், தீட்சிதர்கள் நிறைய சூழ்ந்திருக்கிறார்கள். நாவலருடைய பாடல்கள் முழுவதும் பொய்யானவை, அதில் உண்மை இல்லை, நான் வளர் என்று சொல்லி அதை கிண்டல் செய்தார் வள்ளலார். அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. ஆனால் தீட்சிதர்களுடைய தலைவனான நடேசன், சபைத்தலைவர், அவங்க சபான்னு வச்சிருப்பாங்க தில்லை தீட்சிதர்கள், நடேச குருக்கள் ஆறுமுக நாவலரை சட்டை பிடித்து இழுத்து வந்து, நான் இவரை அடிக்கப் போகிறேன், எனக்கு உதவியாக அடிப்பதற்கு சிலர் முன்வாருங்கள்னு வெளிப்படையாக பேசுகிறார். பேச உடனே ஒரு அஞ்சாறு தீட்சிதர்கள் அடிக்க வராங்க ஆறுமுக நாவலரை. வழக்கு அதுதான், ஆறுமுக நாவலர் போட்ட வழக்கு கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் ஆறு பேர் எதிரிகளாக சேர்க்கப்பட்டார்கள். முதல் எதிரி தீட்சிதருடைய தலைவர் நடேச தீட்சிதர், அவருக்கு தான் நீதிபதி ஆங்கிலேயர் ராபர்ட் பயட்ஸ் ராபர்ட், அவருக்கு தான் 50 ரூபாய் அபராதம் போடுறார். 50 ரூபாய் அபராதம், ஒரு அல்லது கட்டுனா 1 மாதம் சிறை தண்டனை. எதற்கு? ஆறுமுக நாவலரை அடிப்பேன் என்று கையை ஓங்கியதற்காக. வழக்கு என்னென்ன? ஒன்று பயமுறுத்துதல், இன்னொன்று அவமானம், மானம் இழக்க செய்தல், இதுதான் வழக்கு. மற்ற இவர் பேரில் ரெண்டு வழக்கு, நடேச தீட்சிதர் பேரில், தலைவர் பேரில், வள்ளலார் பேரில் ஒரே வழக்கு தான். என்னென்னா அவமானம் செய்து விட்டார் அப்படின்றது மட்டும்தான். மற்ற 4 தீட்சிதர்கள் பேரில் வந்து பயமுறுத்தல் வழக்கு, அடிக்க வந்தாங்கன்னு. நீதிபதி இந்த ஒரு நடேச குருக்களுக்கு மட்டும் அந்த தீர்ப்பு தண்டனை அளித்து விட்டார், 50 ரூபாய் அபராதம், 1 மாதம் சிறை. இந்த 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்போ என்னன்னா, தீட்சிதர்கள் தான் ஆறுமுக நாவலரை அடிக்க சொன்னார்கள் என்ற செய்தி எங்குமே இல்லை. வரலாற்றில் எந்த இடத்திலும் அருட்பா மருட்பா சரவணன் பதிவை தவிர வேறு எந்த நூலிலும் அப்படி ஒரு செய்தி இல்லாமல் தீட்சிதர்கள் திசை திருப்பி விட்டார்கள். நமக்கு எதிராக நம்முடைய பார்ப்பனருடைய வேலை தமிழர்களை சண்டை மூட்டி விடுவது. அதை கனக்கச்சிதமாக சிதம்பரத்து தீட்சிதர்கள் செய்திருப்பதை நாம் வரலாற்றில் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, நிறைய ஏராளமான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். வள்ளலாருடைய பாடல்களில் 2-3 பாட்டு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. இப்போ சமயமும் வந்தது இதில் பாருங்கள், சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. இறைவன் சாதி குலம் சமயம் எல்லாம் தவிர்த்து தன்னை மேலேற்றினான் என்று பாடுகிறார். இது போல் பல பாடங்கள், சாதியிலே மத சமயங்களிலே விதி பல வகுத்த அப்படின்னு வருது. சாத்திர குப்பைகள் எல்லாம் பாத்திரம் அற்றனவே என்றும், நால்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலான நவீன்ற கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே. நால்வருணத்தை பற்றி கண்டிக்கிறார். இதில் இன்னொன்றும் சொல்கிறாரு, மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இளைநீ. தோல் வருணம்னா என்ன? இப்போ நால்வருணம் பல பேருக்கு தெரியும், தோல் வருணம்னு வள்ளலார் சொல்கிறாரு. தோல் வருணம் என்பதை பற்றி மனுநீதியிலே சொல்லியிருக்கிறது. பார்ப்பனருக்கு வெள்ளை வண்ணம், சத்திரியர்களுக்கு சிவப்பு வண்ணம், வைசியர்களுக்கு மஞ்சள் வண்ணம், சூத்திரர்களுக்கு கருப்பு வண்ணம். நான் ஏன் கருப்பு சட்டை, இப்போ சந்திரசேகரன் வந்திருக்காரு, ஏன் கருப்பு சட்டை போட்டுங்கிறாரு? சூத்திரர்களுக்கு கருப்பு வண்ணம்னு மனுநீதியில் எழுதியிருக்கு. இது எங்கள் அடையாளம்னு பெரியார் சொன்னார், அதனால் இவர் அணிந்திருக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அடையாளத்திலிருந்து, சூத்திரத்திலிருந்து நாம் சூத்திரன் என்கிற நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக தான் வள்ளலார் நால் வருணத்தையும் தோல் வருணத்தையும் கண்டித்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த செய்தி, நான் சொல்ல போகிற செய்தி கொஞ்சம் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இதை விவாத பொருளாகவும் ஆக்க வேண்டாம், ஆனால் இது ஒரு வரலாற்று பதிவு. ஆணை முத்தையா அவர்கள்
தத்துவ விவேசினி என்கிற இதழை இரண்டு தொகுதிகள் பதிப்பித்திருக்கிறார். ஆங்கிலத்தில் தி திங்கர், இது 1882 1888 வரைக்கும் 6 ஆண்டுகள் வார இதழ். அது நாத்திக இதழ். அந்த காலத்தில் பிராட்லாவினுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் பரப்புவதற்காக வந்த இதழ். அதில் முன்னுரையில் ஆணைமுத்தையா ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார், பக்கம் 27. ஆக வள்ளலார் தற்கொலை செய்து கொண்டார் என்பது தான் அந்த செய்தி. அந்த இதழில் வந்திருக்குது. அந்த இதழ் வந்து 25/3/1883 இட்ட தத்துவேசினி இதழில் அதனுடைய மேலாளர் முனுசாமி நாயக்கர் என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் அதற்கான சான்றுகளை கொடுத்திருக்கிறார். என்னென்னா, வள்ளலார் இறந்து 15 நாட்கள் கழித்து, வள்ளலார் இறந்த தேதி 15 நாட்கள் கழித்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அங்கே பார்க்கிறார். 31/1874 வள்ளலார் மறைவுற்றார். அவருடைய மறைவில் பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த செய்தியில் இப்படி இருக்கிறது. அப்போ வந்து திறந்து பார்க்கும்போது, அந்த 15 நாள் கழித்து திறந்து பார்த்தபோது உடல் அழுகி இருந்தது, கட்டெரும்பு மொய்த்திருந்தது. பார்த்து அதிகாரிகள்லாம் உடனே கற்பூரம் சந்தனம் இதெல்லாம் போட்டு மூடி சாத்தி விட்டு போய்விட்டார்கள் என்று அந்த பதிவு. அது எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னா, தின வர்த்தமானி என்கிற இதழிலிருந்து எடுத்து தத்துவ சரி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறுத்தி இல்லை தெரியல நிறுத்திடுறேன். சரி, அருட்பா படிக்கிறேங்க, அருட்பா படிக்கிறேன். சரி 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 சார், சரிங்க சரிங்க. நான் சரி, நான் பின் வாங்கிக்கிறேன், அதை பற்றி பின் வாங்கிக்கிறேன். சரி 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 சரிங்க சரிங்க சரி சரி சரிங்க சரிங்க. ஒன்றும் இது இல்லை இல்லைங்க. சரி சரி, இதான் நிறுத்திடலாம் நிறுத்திடலாம். சரிங்க தோழர், சரிங்க. இல்லை இல்லை, ஒன்று ஒன்றும் இல்லை. சரி சரி சரிங்க தோழர், நான் ஒன்றும் அதை பற்றி இது பண்ணல. நீங்கள் ஏன் அதுக்காக சரி? ஆமாம் ஆமாம். ஆ சரி சரி சரி. வள்ளலாரை புகழ்ந்து நாங்களும் நானும் கட்டுரை எழுதியிருக்கிறேன் இந்த நூலில். வள்ளலார் விழாவை கொண்டாட வேண்டும் என்பது தான் எங்கள் கருத்து. வள்ளலாருக்கு ஒரு கெட்ட பெயரோ அவப்பெயரோ உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அதற்காக தயவு செய்து யாரும் அப்படியெல்லாம் தவறாக நினைக்க வேண்டாம் என்று கூறிக்கொள்ளுகிறேன். இல்லை தெரியல, அவருடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சரி இருக்கு இருக்கு. நானும் அருட்பாவை முழுமையாக படித்திருக்கிறேன். 5 திருமுறைகளையும் படித்திருக்கிறேன். 6ஆம் திருமுறையும் படித்திருக்கிறேன். வாங்கி வைத்திருக்கிறேன் சொந்தமாக. அது இல்லை இல்லை தான் அது. ஆகவே வள்ளலார் இப்போ என்னென்னா, வள்ளலாரை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை என்னென்னா, விவேகானந்தர் வேதத்தை போற்றியவர். அவருக்கு ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுவதுமான சேவைகளை, அவருடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களுக்காக அறநெறி வழியில் பாடுபட்டவர். ஆகவே நாம் வள்ளலாரை தூக்கி உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்பதற்கு அடிப்படை தான் இந்த நிகழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், வள்ளலாரை நாம் உயர்த்தி பிடிப்போம், தமிழகத்தில் வள்ளலார் நெறியை பரவ செய்வோம், வள்ளலார் காட்டிய பாதையில் நாம் முன்னேறுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.